இசையிலே சிறந்து நிற்பதற்கு வாழ்க்கையிலும் ஒழுக்கம் தேவை அப்படிங்கிற மதிச்ச சொன்னீங்க, அது உண்மையான நல்ல கருத்தா இருக்குமா? வாழ்க்கையில ஒழுக்கம் இருந்தா தானே அது வெறுமனே ஆர்ட் அல்ல, அது ஹார்ட் அப்படின்னு சொன்னதும் ஒரு ஞாபகம். அது என் அம்மாவோட குரு முசிறி சுப்பிரமணியர் சொல்வாங்க, ஹார்ட்டை போல இருக்கும். முசிறி சுப்பிரமணியர் சொல்வாங்க, ஹார்ட் நன்னா இருக்கணும்னா ஹார்ட் நன்னா இருந்தாதான் ஆர்ட் நன்னா இருக்குமா? அவர் தன்னோட தன் கூட அந்த காலேஜில் ஒர்க் பண்ண அத்தனை ஸ்டாஃபையும் தன்னோட குழந்தைகள் மாதிரி தான் பாவிச்சு. அதில் இவரை வந்து வெஸ்ட்லீனுக்கு முதன் முதல்ல இவர் டீச்சிங் அசைன்மெண்ட்டுக்கு போச்சு. டாக்டர் ராபர்ட் ப்ரௌன் வந்து கூப்பிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக என் ஏன் அனுப்பிச்சார்னா, இவரால் அங்கே ரொம்ப நம்ம தேசத்து சங்கீதம் பரவ போகிறது, ரெண்டாவது காலேஜுக்கு பெருமை, நம்ம தேசத்துக்கு பெருமை, சங்கீத உலகத்துக்கே பெருமை. எங்கள் அப்பா சொன்னாரா, ராபர்ட் ப்ரௌன்ட்ட எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே பா, என்ன சொல்லி கொடுக்கணுமே, இல்லை எனக்கு இங்கிலீஷ் வேண்டாம் சங்கீதம் தான் வேணும்னாரா. அது எப்படி அங்க மேனேஜ் பண்ண முடிஞ்சது அவரால? மொழி ரொம்ப அழகா, அவருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்பாவை கட்டிண்டு முத்தம் கொடுக்காத குறைதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க அந்த வெள்ளக்கார ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாததுனால சா அப்படின்னா வந்து சா நோ நோ அப் அப் டவுன் டவுன் அப்படின்பார். அந்த டவுன் டவுன் சொல்லி அவங்க டவுன் கரெக்டா வந்தோடனே ஸ்டாப் ஸ்டாப். அப்புறம் ஹிந்து பேப்பரை கூட்டி படிச்சு இங்கிலீஷ் அப்புறம் கத்துட்டார். ஆனா அவன் ஃபுல் பிரைட்ல போச்சே, ஒரு பெரிய பாலுக்கு ஒரு பார்ட்டி இருந்தது. ஃபுல் பிரைட் வந்து அகில உலக அளவுல வந்து ஒரு ஸ்காலர்ஷிப். ஆமா, ஏசியால தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ ஆன் தி வோக்கல்ல. இவர் ஒண்ணு ஒரு ஒரு மேத்தமேட்டிஷியன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் யாரோ மூணு பேர் வந்தார். ஸோ அவ வந்து தங்களோட வந்து இந்த சேவை பண்ணத்தோட அனுபவத்தை பற்றி அந்த ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லணும் அந்த ஃபுல் பிரைட் மீட்டிங்கில். அப்போ அவருக்கு அந்த ரெண்டு அதர் வந்த பெரியவாளுக்கு இங்கிலீஷில் பேச வரல. இவர் சொன்னார், பாப் ப்ரௌண்ட நீ பேசு ஆன் மை பிஹாஃப் அப்படின்னார். நீ உனக்கு என்ன தெரியுமோ ஓ வாயால் சொன்ன, அப்போ தான் அவள் திருப்தி ஆவா, நீ அவளோட நிச்சயமா பேசுன்னு அப்போ சொன்னார். இங்கிலீஷ் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ், இட் இஸ் நாட் மை மிஸ்டேக், இட் இஸ் மை ஃபாதர்ஸ் மிஸ்டேக், ஹி ஹஸ் நாட் சென்ட் மீ டு ஸ்கூல், என்னை ஸ்கூலுக்கு போகாத, என் பிள்ள படிக்க வேண்டாம், என் பிள்ள பாடணும். அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்டே போய் சொல்லிட்டாரா, என் பிள்ளை இப்போ படித்து என்ன ஆனும், என் பிள்ளை பாடணும் பாடணும், நடுநாயகமாக உட்காந்து பாடணும். அவரோட அப்பா அந்த அவருக்கு எல்லாம் அப்படி அமைஞ்சு போச்சு. அந்த சுற்றி இருந்த குருநாதன் மார்கள் அவள் குடும்பம், அவங்க அப்பாவுக்கு அரியகுடியாருக்கிட்ட போய் அவருக்கு பாடல் கற்றுக்கணுங்கிறதுல ஒரு பிடிவாதம் இருந்தாரோ ரொம்ப இருந்தார். அதுக்கு வந்து அவருக்கு போய் கேட்கறதுக்கு உள்ள தைரியம் இருக்குல்ல. ஸோ பாலக்காட்டு மணி என்ற போய் மணி எப்படியாவது என் குழந்தைய கொண்டு நீ சேர்க்கணும் சேர்க்கணும் சொன்னேன். பாபுதரே கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, அந்த ரைட் டைம் வரைச்சே நான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு வந்து நிறைய சிஷ்யா வெளியிலெல்லாம் போய் வியாபகம் பண்ணியிருந்தா, அந்த சமயத்தில் அவருக்கு சிஷ்யா கம்மியாக இருந்தா, கூட பாடுறதுக்கு வேண்டியிருந்தேன். அந்த இவரை கொண்டு விட்ட உடனே அன்னைக்கு அவருக்கு ஹைலைட் ஆச்சு எல்லாம். சென்னையில வந்து ஒரு கச்சேரி அரியக்குடியார் பாட வேண்டிய ஒரு கச்சேரியில இவங்க பாட நாங்க போட்டுருக்கு, அது வந்து அது ரொம்ப மிகச்சிறப்பா இருந்தது. அது காரணம் என்னன்னா, பாலக்காட்டு மணியர் சொன்னோன்னு இவருக்கு குரு தடுக்க முடியல, தவிர்க்க முடியல. உடனே அன்னைக்கு பாடு அவருக்கு போய் அவர் குரு கும்பகோணத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வரத்துக்கு டைம் இல்லை. அப்போ இப்போ நாள் மாதிரி ஃபோன் வசதி எல்லாம் பெருசாக கிடையாது, போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். மணியர் சொன்ன உடனே சரி பாடிட்டு உடனே அன்னைக்கு ராத்திரியே கிளம்பி போயிட்டார். போய் காலைல விழுந்து இப்படி மணி என்ன சொன்னேன், ஏண்டா குரு பாடாத இடத்துல பர்மிஷன் இல்லாத நீ எப்படி பாடின? ஆனா அதுக்குள்ள நியூஸ் அவருக்கு போயிடுத்து, அந்த இடத்த பாடி நீங்க இல்லாத குறைய உங்க சிஷ்யன் தீர்த்து வச்சுட்டார்ன்றத வந்த உடனே அவர் உள்ளுக்குள்ள அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் அந்த காலத்துல இவர் சொல்வார், கஷ்டம்னே நினைக்க கூடாதுன்னு. ஏன்னா அந்த அவளுக்கு நமக்கு கஷ்டமா தோணும், தன்னோட சிஷ்யன் வந்து எப்படி நல்லா வரணும்ன்றது தான் அந்த குருவோட சிந்தனை இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம்னு சொல்லி சொல்வார். அவளோட ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அதை அந்த புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் யாருக்கும் இல்லை, ரொம்ப அது நிறைய பேருக்கு அந்த பொறுமை. அப்பாவுக்கும் ஒரு ஸ்டேஜ்ல அது அதை அதை புரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம வந்து அந்த குரு
அவருக்கு பண்ற சேவை வந்து வி ஆர் நாட் குட் இனஃப். சங்கீதமும் நம்ம பெருசா அவருக்கு திருப்தியா பண்ணல, அவருக்கு சேவையும் திருப்தியா பண்ணலன்னு சொல்லிதான் அவர் வந்து வார்தாக்கு யாருக்கும் சொல்லாம ஓடி போயிட்டு. நிகம சுரதமுகன் ம நல்ல காந்தியவாதி ராஜாஜியோட பழகி இருக்காரு. காந்தியடிகள் பாக்குற வார்தாவுக்கு அந்த போனதுக்கு ஒரு காரணமே ரொம்ப காந்தியன் தான். எனக்கு தெரிஞ்சு கதர் ட்ரெஸ் தான் அவர் போட்டுட்டார். வெரி சிம்பிள் லிவிங். அப்போ அவர் என்ன சொல்றார், அவங்க அது ஒரு சாக்காவும் போயிடுது அவருக்கு. ஸோ அந்த இடத்த விட்டு போறதுக்கு வேற எங்கேயான போலாமே, ஏன் காந்தி வார்தாவுக்கு போயிட்டார். தலையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டார். அங்க போன சூழ்நிலை என்ன, நம்ம நம்ம அவருக்கு நம்ம சர்வீஸ் நம்ம குருவுக்கு திருப்தி கொடுக்கல. அந்த ஸ்டேஜ்ல குரு யாரு, அவர் ஏதோ கோபம் வந்து ஏதாவது சொல்லியிருந்தார். அப்ப ஆத்மியோ எல்லாரும் சொன்ன நம்ம
நம்மளோட சேவை அவருக்கு திருப்தியை கொடுக்கல. அப்ப நம்ம இங்க இருந்து அவருக்கு ஒண்ணும் இல்லாத பிரயோஜனம்லாம் நம்ம இங்க அவருக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு கிளம்பி போயிட்டாரு. ஆனா அங்க போன வச்சு என்ன ஆயிடுச்சு, இவருக்கு அங்க டேர்னிங் பாயிண்ட், இவருக்கு ராஜாஜி இருந்திருக்காரு அங்க. இவர் போன உடனே எதுக்கு நீ அறியக்குடி ராமானுஜங்கார்ட்ட பார்த்தனே உடனே அவர் சிருஷ்டிநாச்சன் இங்க எதுக்கு வந்துருக்காரு, இல்லையே நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஏக சத்தியாகிரகம் நடந்துட்டு இருக்கீங்க, எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சுருக்காரு காந்தி, நீங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இவர் கண்டிஷனா நான் போக மாட்டேன்ட்டார். சரி வந்த அவஸ்திக்கு இன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு நாளைக்கு கருத்தால கிளம்பிடுன்ட்டா. எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கோ, அவர் உட்காந்துக்கிற ரூமுக்கு நேர இருக்கிற ஜன்னல்கிட்டே என்னை உட்காந்து வச்சிடணும், நான் அங்கே உட்காரணும். ஹோல் நைட்டு நான் அவரை பார்த்துன்னு தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அங்கே இருந்தார், ராத்திரி பூரா இருந்தார். கருத்தால கிளம்பி எங்கே போடுறதுன்னு தெரியல. இவரோட அத்தான் ஒருத்தர் ரங்கநாதன், இவருக்கு ஒரு உடம்பிராவா சகோதரன் மாதிரி, அவராத்துக்கு போயிட்டார். நான் இங்கே வந்திருக்கிறது பாட்டப்பாக்கு அப்பாக்கு யாருக்கும் சொல்லாது. பாட்டப்பான்னா தாத்தா, அப்பாவோட அப்பா, யாருக்கும் தெரிவிக்க கூடாதுன்ட்டு. ஆனால் அவ என்ன பண்ணிட்டா, அவர் என்ன பண்ணிட்டார், அந்த வடைக்கு தாத்தாவுக்கு வந்து இந்த பேரன் மேலே ரொம்ப ஆசையானதுனால இந்த குட்டி வந்தானா வந்தானான்னு அவெல்லாம் மலையாளத்தில் குட்டின்னு தான் சொல்லுவா, கேட்டிருக்கா. இவர் வந்து சொல்லியிருக்கு, அவ சொன்னால் இதோ வந்துட்டுருக்கா வந்துட்டுருக்கான்னு. அவர் உடனே டெலகிராம் அடிச்சுட்டு இங்கே தான் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி. தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்கா, அவனை தியானம் உண்டு ரொம்ப போகிற நிலையில் இருக்கா, நீ கிளம்பிடுன்னு கிளம்பி வந்தார். இவர் வரத்துக்குள்ளே தாத்தா காலம் ஆயிட்டார். ஓ அண்ணி, ஆமாம், ஏகாதசி, அது கூட வைகுண்ட ஏகாதசி, மரணம், துவாதசி, தகனம்னு ரொம்ப சொன்னேனே அவடா. அப்புறம் பாலக்காட்டி தியாகராஜ உற்சவம் எல்லாம் பண்ணி, ஆனால் பெரிய உடனே குரு வந்து அதை சொல்லி அப்போதான் ரொம்ப ஹைலைட். அவருக்கு வந்து குருவுக்கு வந்து தன்னோட பாசத்தை அப்போதான் காமிக்க ஆரம்பிச்சுட்டு, நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, உனக்கு வாழ்க்கையில் நிறைய நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேனே, இந்த சந்தர்ப்பத்தில் போயிட்டியேன்னு சொல்லிமா. அவர் கையால் அந்த காலத்தில் 10 ரூபா வந்து, அவர் சாதாரண பணமே எதுவுமே கொடுக்கவே மாட்டாரான், 10 ரூபா வந்து 1 கோடி ரூபாய்க்கு சமானமாக அதை எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொல்லணும். எனக்கு பணம் எல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணா, என்னை நீங்கள் ஏற்றுக்கணும்னு காலில் விழுந்துட்டாரான். உடனே அவருக்கு என்னென்ன பணிவிழா பண்ணணுமோ, அதாவது இன்னைக்கு சாயந்தரம் கச்சேரிக்கு தம்பூரா பார்த்துட்டியான்னு கேட்பாரான். ஒரு குரு வந்து தம்பூரா ஸ்ருதி பார்த்துட்டியான்னு கேட்கணும்னா அவருக்கு எந்த அளவுக்கு தன்னோட சிஷ்யன் மேலே நம்பிக்கை இருக்கணும், தன்னோட வாய்ஸு இன்றைக்கி எப்படி இருக்குது, நான் தான் என்ன ஸ்ருதியில் பாட போகிறார், அப்போ எவ்வளோ, அப்போ அவ்வளோ நம்பிக்கை அந்த சிஷ்யன். ஸோ அவர் பேசுகிறத வச்சுட்டு அவர் ஸ்ருதியை கணக்கு போடுறார். ஆமாம், அது ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆமாம், இன்றைக்கி ரெண்டு நாள் கச்சேரி பண்ணியிருக்காரு அண்ணா, கொஞ்சம் சாரீரம் கனமாக ஆயிருக்கும், ஸோ கொஞ்சம் குறைச்சி வைக்கலாம் இன்றைக்கி. இல்லை அந்த அளவுக்கு குரு வந்து சிஷ்யன் மேலே ட்ரஸ்ட் பண்ணதும் இது எல்லாமே அவருக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சு போச்சு. அந்த பாரதா வந்து அவர் பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. அந்த மகாத்மா காந்தியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு பெரிய இஷ்ட தெய்வம் மகாத்மா காந்தி. அது அந்த அந்த தன்னோட குழந்தைகள் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் சொல்லக்கூடாது அந்த காந்தியின். இவர் குழந்தையிலே தானே, சின்ன ஒரு 2 வயசு 1 வயசு குழந்தை ஏதாவது சொன்னால் கூட சம்மதிக்க மாட்டார், சொல்லக்கூடாது இது தொடர. அந்த அதாவது பொய் ஏன் சொல்லக்கூடாதுன்னா, தப்பு எல்லாரும் செய்யறது சகஜம், பட் அட்லீஸ்ட் ஹாவ் த கட்ஸ் டு சே இட், ஆமாம் நான் தப்பு பண்ணேன், பரவாயில்ல அதுக்கு 2 திட்டு அப்போ திட்டுவா, அதோடு அது முடிஞ்சிடும். இது என்னென்ன பொய் சொல்கிறதுக்கு தான் நம்ம நிறைய அதுக்கடுத்ததெல்லாம் யோஜனை பண்ணோம். யூஆர் அன்னெசரி வேஸ்டிங் எனர்ஜி அண்ட் டைம் அண்ட் யூஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் தி ஆப்போசிட் பர்சன், அது தேவையே இல்லை அப்படின்னு அப்பா ரொம்ப பேச மாட்டார். ஆனால் அந்த அந்த நோயன்சஸ்லாம் அவர் ஒரு லைன் சொன்னார்னா, ஒரு விஷயம், இப்போ வாழ்க்கையை நாங்கள் நடத்தும் போது தான் அந்த நுவான்சஸ் புரியறது. ஆக்சுவலாக சிச்சுவேஷன்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து ஏன் இப்படிலாம் அப்பா இருந்தார்ன்றது வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு தெரியறது. கடை கண் வைத்தென்னையாளம்
கௌரிராஜராஜேஸ்வரி கருணாகரி சிவசங்கரி விரி கடை கண் வைத்தன்னை கௌரிராஜராஜேஸ்வரி கருணாகரி சிவசங்கரி விரி கடை கண் வைத்தன்னை சந்ததம் புகழ்ந்தே பூக தாசன் மனதல்லு சந்ததம் பூக தாசன் மனதல்லு சந்ததம் வந்தனீஷை மரகந்தனீஷை திரிபுர சுந்தரி குமரி நிரந்தரி வரவந்தரி அனுதினம் அகம் தெளிந்தினம் தரி சுகம் பெற கடை கண் கௌரி ராஜராஜேஸ்வரி கருணாகரி சிவசங்கரி விரி கடை கண் தன்னை பற்றி பெருமைப்பட பேசாத ஒரு உயர்ந்த மனிதன் கூட நீங்க சொல்றீங்க. அவரோட பெருமை அதெல்லாம் வந்து மத்தவா சொல்லித்தான் தெரியும். அவரோட ஸ்டூடெண்ட் டேஸ்ல அந்த சம்பத்துன்னு ஒரு இன்னொரு அறியக்கூடிய ராமர்ஜிங்கர் டிசைப்பிளாம் அவர் வந்து சொன்னார் மாதிரி கேவின் அண்ணான் தான் கூப்பிடுவார். ஏன்னா இவர் வந்து
வயசில் எல்லாத்துலேயும் மூத்தவர் அந்த மிஸ்டர் சம்பத்தை விடான்னு சொல்லி. ஸோ எங்கள் அப்பா அண்ணான்னு தான் சொல்லுவார். அந்த கும்பகோணத்தில் வந்து இவருக்கு சாப்பாடு ஏதோ கேரியரில் எங்கேருந்தோ எடுத்துன்னு வரணுமா மடியா, அதை வந்து அந்த இந்த வெயில் காலத்தில் கும்பகோணம் வெயில் கேட்க வேண்டாம், அதை எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது அந்த கேரியரை, அது சுட 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 இருக்குமா வேற, அந்த பிடிக்கிற இடம் முதற்கொண்டு அவ்வளவு சூடாக இருக்குமா, அது கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே காலில் செருப்பு கிடையாது அப்படியே வருவாராம். அதில் சில பொம்னாட்டிகள் என்ன பண்ணுவாளாம், இவர் இப்படி வராருன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் வாசலில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சுருப்பாங்க. இல்லை அதாவது இதை வந்து எனக்கு ரிலேட் தான் பண்ணியிருக்கா. சரி சரி ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தீஸ் வேர் த லெசன்ஸ். நம்ம நம்ம கரெக்டாக நம்ம பண்ணிட்டு போனோம்னா அந்த தெய்வம் அங்கங்கே என்னென்ன ஹெல்ப் கொடுக்குமோ சின்ன சின் சின்னதாக பண்ணிட்டு வருது. அண்ட் அப்பா லைஃப்ல அது நிறைய குருவோட, இவரை ரொம்ப ஹை லெவலில் குரு சுஷியன் ரொம்ப பெரிய லெவலில் இது பண்ணிட்டார். ஏன்னா அந்த காலேஜில் அவர் சேரச்ச கூட செம்மங்குடி ஸ்ரீனிவாசன், முசிறி சுப்பிரமணியர், ஏகப்பட்ட பேர், முத்தைய பாகவதர், அறியக்கூடிய எல்லாம் ஜட்ஜஸ் காலேஜ் செலெக்ஷனுக்கு. இது மிஸ்டர் சாண்டிலியன் சொன்ன அவர் அந்த அந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டா. அப்போ எல்லாரும் பாடி முடித்த உடனே நான் எங்கள் அண்ணா இங்கே உட்காந்துக்கிறத பார்த்தேன், எனக்கு ஆதிசேஷனே என்னை பார்க்குற மாதிரி இருந்தது, நான் இந்த பக்கமே பார்க்காம டக்குன்னு பாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இட் இன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட். போயிட்டேன், எல்லாரும் போயாச்சு. போனதுன்னே இங்கே எல்லாருக்கும் மார்க் போடணுமே, யார் யாருக்கு என்னென்ன வாழோடது, ஒவ்வொருத்தரும் ஒன்று இவர் சொன்ன இவர் ஒன்றுமே போடலையாம். அப்போ செம்மங்குடி முஸ்லீம் மாமாவும் செம்மங்குடி மாமாவும் சொன்னால், உங்கள் அபிப்பிராயத்தை மார்க் போட்டானோ, நீங்களும் ஒரு ஜட்ஜாக இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரே ஒரு வேர்டு எழுதினாராம். உண்மை உடையது அப்படின்னு ஒரே ஒரு வேர்டு எழுதினார், அவ்வளோதான் எழுதினாராம். அதை இந்த கும்பகோணம் சம்பத்துன்னு சொன்னாலே, அனுராதா உங்கள் கையில் ஒரு பெரிய பொக்கிஷத்தை இப்போ நான் கொடுக்க போகிறேன்னு நானும் போயிருந்தேன். இப்போ இதை காமிச்சு அன்னைக்கு தான் அவர் கண்ட நான் தண்ணி வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப இமோஷனலாக. அப்போ சொன்னார், என் குருநாதருக்கு வந்து என் மேலே எவ்வளோ வாஞ்சை இருந்திருக்கணும்னு பார்த்துக்கோ, நீங்கள் எல்லாரும் சொல்கிறா உங்ககிட்ட சொல்லச்ச நீ காதலியே கேட்காதேன்னு அவர் ரொம்ப உன்னை படிச்சுட்டார். உன் குரு அதெல்லாம் கஷ்டத்தை சின்ன வயசில் அனுபவிச்சிடணும், கஷ்டம்னே சொல்லக்கூடாதுன்னு எப்போ பின்ன கஷ்டப்படுறது, ஆனால் கஷ்டம்னே சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இந்த எங்கள் அப்பாவுடைய அப்பா அப்புறம் அவருடைய அப்பா அப்பாவும் தாத்தாவுமா, எங்கள் அப்பாவை ரொம்ப செல்லமாக வளர்த்தவளாம். எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவான்னா, இப்போ நீங்கள் எங்கள் அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காரு சொல்கிறே, அவள் அப்பா என்ன பண்ணுவாராம், எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா பக்கத்து வீட்டு பையனை அனுப்புவாராம், அந்த வெயில் இந்த தம் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டு பையனை அனுப்பி, அவன் வெயில் வெயில் அவனுக்கு பட்டா பரவாயில்லன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பையனை அனுப்புவாரான். அப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்ச பிள்ளை அங்க குருட்டு போய் ஃபுல்லா வெயில தான் இருந்த. அது எப்படி அவன் தஞ்சாவூர்ல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தஞ்சாவூர் தான் இசைக்கு பெயர் பெற்ற ஊர். அங்கிருந்து வருபவர்கள்லாம் இசையில் நுண்மா நுழைபுலம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளவங்க. பாலக்காடு அந்த மாதிரி, கேரளாவில் பாலக்காடு அந்த மாதிரி பட்ட ஒரு ஊரா, பெரிய பெரிய மகாவித்வான்கள்லாம் இருந்துச்சு. பாலக்காடு மணியர் ஒன்று போறாத, அது இந்த பூமிக்கே ஒரு பெருமை இருக்கு சார். ஒரு சங்கர பகவான், எத்தனை நீங்க இன்னைக்கு பாக்குற மேதைகள்லாம் நிறைய மலையாளத்தையும் வந்திருக்கா, அதுல நிறைய வித்வான். பாலக்காடு ராம பாகவதர், சுப்பையர்ன்றவர் மணியரே அவர்கிட்ட மிருதங்கம் கத்துருக்கு, மாரியா நிறைய பேர் அங்க வந்திருக்கா, பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரம் பாலக்காடு. பாலக்காடு கே வி நாராயண சுவாமி வந்து பாலக்காடு